ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ். ஸோ எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்து ரொம்ப டென்ஷனாக இருந்திருப்பீங்க. என்ன அமேசான் ஃபாரஸ்ட் தெரிஞ்சிட்டு இருக்குன்றது ஊருக்கே தெரியும், ஏன் உலகத்துக்கே தெரியும். எல்லோரும் அதுக்காக ஸ்டேட்டஸ் போட்டிருப்பீங்க, அமேசானை சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, நிறைய ஸ்டேட்டஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்க எஃபியில், நிறைய போஸ்ட்லாம். ஸோ அமேசான் அறிஞ்சதுக்கு நான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க. எஸ் நீங்கள் காரணம், நான் காரணம், எல்லாருமே காரணம். ஏன்னா இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். மெயின்லி ஐஃபோன் யூஸர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை திட்டாதீங்க, எல்லாரும் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி என்ன இருக்குது அந்த ஐஃபோன் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா, அந்த ஐஃபோன் சிக்ஸில் வந்து கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோடய ஹீட்டை குறைக்கிறதுக்காக வந்து கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு, டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து கோல்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ நாள் தான் அவங்களும் கோல்டு யூஸ் தோண்டிக்கிட்டே இருப்பாங்க, எத்தனை நாள் தான் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு ஒரு புது ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து, ஏன்னா வந்து கோல்டுக்காக நிறைய சண்டை நடந்திருக்கு, பெட்ரோலுக்காக நிறைய சண்டை நடந்திருக்கு, சிரியாவில் என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி தான் இப்போது சவுத் அமெரிக்காவில் பிரேசிலில் எல்லாருக்கும் தெரிஞ்ச அமேசான் ஃபாரஸ்ட், இது வரைக்கும் அங்கே யாரும் எதுவும் பண்ணதில்லை. வச்சுருக்காங்க, ஃபயர் வச்சுருக்காங்க, பட் இந்த அளவுக்கு யாரும் அந்த மாதிரி ஃபயர் வச்சதில்லை. ஸோ இப்போது அந்த நாட்டோட பிரசிடென்ட்டே வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நாங்களும் எத்தனை நாள் தான் வந்து எக்கனாமிக்கில் வீக்கர் நேஷனாகவே இருக்கிறது, நாங்களும் வந்து ஒரு கிரேட்டர் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரியலைசேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்கள கோல்டை வந்து மைன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அவங்க வந்து காட்டில் அழிச்சு மட்டும் 2312 மைன்ஸ் 2312 மைன்ஸ் அதுவும் இல்லீகலாக போட்டிருக்காங்க. அது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா என்டிஆர் மெட்டல்ஸ். இந்த கம்பெனி வந்து எதோட சப்சிடரின்னு பார்த்தீங்கன்னா டிஃபாரியன்கோ. அந்த டிஃபாரியன்கோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸோட மேஜர் கோல்டு ரிஃபைனரி கம்பெனி, அதோட சப்சிடரி கம்பெனி தான் இந்த என்டிஆர் மெட்டல்ஸ். ஸோ அவங்க வந்து யூஎஸில் இருக்க எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் அவங்க வந்து கோல்டு ரிஃபைன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கோல்டு தரது வந்து இந்த என்டிஆர் மெட்டல்ஸ். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் இன்னொரு மூலியமாக வந்து அவங்க இப்போ அவங்களுக்கு கோல்டு கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காட்டை அழிச்சிக்கிட்டே வராங்க. ஸோ இந்த காடோட அடர்த்தி பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஒரு மழை துளி வந்து மழை விழுந்துருச்சுன்னா 10 நிமிஷம் ஆகும் கிரவுண்டை வந்து டச் பண்ணதுக்கு அந்த மழை துளி எல்லையில் பட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு அடர்த்தியான காட்டில் இது வரைக்கும் 20% ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து அவங்க இதே மாதிரி அழிச்சிட்டாங்க. நான் ஏன் இதை இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கேன்றதை நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. நம்ம ஹியூமன்ஸ் வாசிக்கிறதுல 20% ஆஃப் ஆக்சிஜன் வந்து அமேசான் ஃபாரஸ்ட்லேருந்து தான் வருது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லா நன்மையும் பயக்கக்கூடிய மரத்தை அழிச்சு தான் நமக்கு கோல்டும் பெட்ரோலும் தர போகிறாங்க. அந்த பெட்ரோல் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை எரித்து வந்து நம்ம இந்த என்விரான்மெண்ட்டுக்கு கெடுதல் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ், இந்த ரிசோர்ஸும் எத்தனை நாளைக்கு கிடைக்கும்ன்றது நமக்கு உறுதி இல்லை. ஸோ இதை வந்து நம்ம எப்படியாவது இதுக்கு ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் கிடச்சிதுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய யூஸாக இருந்ததுன்னா அதை எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Stick it.